ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே திரும்ப திரும்ப விரும்பி கேட்ட ஒரு டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த அக்னி-5 சோதனை ஒரு பெரிய ஹிமாலய வெற்றி. பட் என்னதான் பெரிய வெற்றியாக இருந்தாலும் சைனாவின் ஹைப்பர்சானிக் ஏவுகணைக்கு முன்னாடி இந்த அக்னி-5 ஒண்ணுமே கிடையாதுன்னு ஒரு சில பேர் ஒரு பெரிய பொருளியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பொருளியை கிளப்புறது யாரு, அது ஏன் அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அது ஒரு சில பேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில், தாழ்வு மனப்பான்மையில் மிகவும் பழுத்து போன மனிதர்கள். அது மட்டுமல்ல, என்கிட்ட கூட அதிகமான நண்பர்களும் இந்தியாவின் அக்னி-5 மற்றும் சைனாவின் ஹைப்பர்சானிக் மிசைல் கம்பாரிசன் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியா மற்றும் சைனாவின் எல்லை பகுதியில் சைனாவுடனான பதட்டம் இப்போது அதிகரிக்கும் இந்த நேரத்தில் 5000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய அணுசக்தி திறன் கொண்ட ICBM, அதாவது இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அக்னி-5 சோதனை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. எல்லை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போது இந்த சோதனை இந்திய ராணுவம் விரும்பியபடியே நடந்திருப்பது இந்தியாவின் நம்பிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஆயுதம் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் திறமையை மற்ற நாடுகளுக்கு இப்போது நிரூபித்துள்ளது. மிகவும் துல்லியமாக இந்தியாவின் தரையிலிருந்து ஏவப்படும் அக்னி-5 அணு ஆயுத ஏவுகணையானது சைனாவின் அனைத்து முழுவதுமாக நிலப்பரப்பையும் தாக்கி அழிக்கும் சக்தியை கொண்டிருப்பதால் சைனாவை எதிர்க்க இந்தியா இப்போது தயாராக உள்ளது என்பதையும் இது காட்டியுள்ளது. மேலும் இந்த சோதனை ஒரு சாதாரண ஆயுத சோதனை கிடையாது. இந்திய தாய் பெற்றெடுத்த பிள்ளை அப்துல் கலாம் இந்தியாவை உலகம் முழுவதுமாக திரும்பி பார்க்க வைத்த அணு ஆயுதத்தின் மிகவும் மேம்பட்ட ஒரு பதிப்பு இது. எனவே இந்த புதிய அணு ஆயுதத்தின் மூலம் இந்தியா தனது வலிமையை அதிகரித்துள்ளது. அணு ஆயுத களஞ்சியத்தில் அடுத்த தலைமுறை அணு ஆயுதம் தாங்கி செல்லும் ஏவுகணையான அக்னி-5 என்ற ஏவுகணையை இந்தியா சோதனை செய்த ஒரு சில மாதங்களில் எந்த ஒரு அறிவிப்பும் செய்யாமல் இந்தியா அக்னி-5 சோதனையை வெற்றிகரமாக செய்துள்ளது. சைனா மற்றும் பாகிஸ்தான் மட்டுமல்லாமல் உலகின் அனைத்து நாடுகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது நமது நாடு. அக்னி-5 மற்றும் இதற்கு முன் தயாரான அனைத்து அக்னி சீரிஸ் ஏவுகணைகளுமே பாகிஸ்தானை மட்டுமே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தேவைப்பட்டால் அழிக்கலாம் என்பதற்காக தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள். ஆனால் இந்த அக்னி-5 அணு ஆயுத ஏவுகணையை கண்டு உலக நாடுகள் அனைத்துமே சற்று ஆச்சரியத்தில் இருப்பது யாருமே மறுக்க முடியாத உண்மை. உலகில் மிகவும் உயர்மட்ட ஏவுகணைகளை வைத்திருக்கும் பட்டியலில் சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸை தொடர்ந்து இப்போது இந்தியாவும் இடம் பிடித்துள்ளது. ஏற்கனவே இடம் பிடித்தது, ஆனால் அக்னி-5 இஸ் எ ஸ்பெஷல் வெப்பன். அக்னி-5 ஏவுகணை 3-stage சாலிட் ஃபியூவல்ட் இன்ஜின்களை பயன்படுத்தி வருகிறது. அதாவது 3 அடுக்காக திட எரிபொருள் பயன்படுத்தும் 3 இன்ஜின்ஸ் இந்த ஏவுகணையில் உள்ளது. அக்னி-5 ஏவுகணை இதுவரையிலும் இந்தியாவின் மிகப்பெரிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மை அல்லது ரகசியம் வேறு. இது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களின் திட்டங்களை முறியடிப்பது மட்டுமல்லாமல் உண்மையான மோதல் போர் என்று வரும்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சக்தியாக மற்றும் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் தொழில்நுட்பங்கள் இந்த அக்னி-5 ஏவுகணையில் உண்டு. இது அதிகபட்சமாக 5000 முதல் 6000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது என்று இந்திய ராணுவம் கூறினாலும் இந்த அக்னி-5 ஏவுகணையால் உண்மையிலேயே 8000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் சுலபமாக தாக்க முடியும் என்று தொடர்ந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. 50,000 கிலோ எடை கொண்ட அக்னி-5 ஏவுகணை சுமார் 1500 கிலோ எடையுள்ள அணு ஆயுத வார் ஹெட் சுமந்து செல்லக்கூடிய சக்தி கொண்ட ஆயுதம் இது. ஆரம்ப காலத்தில் இந்தியாவின் ஏவுகணை திட்டம் எப்படி இருந்தது, எப்போது இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தயாரிக்க ஆரம்பித்தது என்ற கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 1989ஆம் ஆண்டுதான் இந்தியா முதலில் அக்னி-1 என்று வெறும் 1000 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே சென்று தாக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை பரிசோதித்தது. 1989ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அமெரிக்கா, பழைய சோவியத் யூனியன், சைனா, பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் மட்டுமே இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்தே இந்தியாவின் DRDO நிறுவனம் பல ஆய்வுகள் செய்து இப்போது இந்த அக்னி-5 ஏவுகணை மூலம் இந்தியாவும் ICBM தொழில்நுட்பத்தில் இணைந்துள்ளது. பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வடகொரியா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் கூட தற்போது இந்த ICBM தொழில்நுட்பத்தில் இணைந்துள்ளதாகவும் அறிக்கைகள் வந்துள்ளது. வடகொரியாக்காரன் முட்டாள்தனமான ஒரு சில விஷயங்களை செய்யும் ஒரு நாடு.
சைனாவுக்கு பிறகு அது ஒரு கேடுகட்ட நாடு. இந்தியா நாட் அட்டாக்கிங் ஃபர்ஸ்ட், முதலில் தாக்காது என்ற பாலிசியை கொண்டுள்ளது. முதலில் எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நாம் நடத்த மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் மற்ற நாடுகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் இந்தியாவும் ஏவுகணை தாக்குதல் நடத்தும். மற்ற நாடுகளின் சாலைகள், ரயில் பாதைகள் என அனைத்து பகுதிகளையும் துல்லியமாக குறிவைத்து தாக்கும் சக்தி கொண்டது அக்னி ஃபைவ். மற்றும் மிகவும் வேகமாக தாக்குதல் நடத்தும் சக்தி கொண்டது. அது திட எரிபொருள் பயன்படுத்துவதால் அனைத்து விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன் மற்றும் இடங்களில் தானாகவே பாதுகாப்பாக இருக்கும் தன்மை கொண்டது. ICBM சக்தி கொண்ட ஒரு சில நாடுகளில் சர்வதேச அளவில் இந்தியாவும் இப்போது உள்ள நிலையில், அடுத்த தலைமுறை ஏவுகணை அக்னி சிக்ஸ் சுமார் 8,000 முதல் 10,000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை இந்தியா தயாரித்து வருவதாக அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தாலும் அது ஏற்கனவே தயாராக உள்ளது என்பது ஒரு சிலரின் கருத்து. ஆப்டர் ஆல், அக்னி ஃபைவ் அண்ட் அக்னி பிரைம் ஏவுகணைகள் பற்றி இன்னும் கவலையில் இருக்கும் ஒரு சில நாடுகளுக்கு அக்னி சிக்ஸ் பற்றிய செய்தி இன்னும் பெரிய கவலையை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவும் இப்போது ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்தை தயாராக்கிவிட்டது. ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில் சைனாவிற்கு இதுவரை போட்டியாளராக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இருந்து வந்த நிலையில் இப்போது இந்தியா சைனாவிற்கு மிகப்பெரிய போட்டியாளராக உருவாகியுள்ளது. இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சைனா யாரை சமாளிப்பது என்று திணறுகிறது. இது போக ஏவுகணைகளுக்கான ராக்கெட் படையை இந்தியா எப்படி வேகமாக தயார் செய்யலாம் என்று இந்தியா ஆலோசித்து வருவதாக நமது பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கடந்த செப்டம்பர் மாதம் கூறியிருந்தார். இன்னும் குறுகிய காலத்தில் இந்த ஏவுகணைகளுக்கான ராக்கெட் படையை இந்தியா உருவாக்கிவிடும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சைனா ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனையை நடத்தியது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 2 வாரங்களுக்கு முன்பு சைனாவின் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் பற்றி பேசாத இடமே கிடையாது. இதில் காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, பூமியை அதன் மேற்பரப்பில் சுற்றி வந்து அதன் இலக்கை நோக்கி நகர்ந்து தாக்குவதற்கு முன்பு 40 அல்லது 50 கிலோமீட்டர் தொலைவில் ஹைப்பர்சானிக் மிசைல் அதனுடைய இலக்கை தவறவிட்டதால் சைனா அது ஹைப்பர்சானிக் மிசைலே இல்லை என்றும், மாறாக அது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், விண்கலம் என்றும் வாய்க்கூசாமல் பொய் சொன்ன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் சைனா ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் தொழில்நுட்பத்தில் தனது திறனை காட்டியுள்ளது என்கிறார்கள். இது அமெரிக்கா போன்ற அதன் போட்டி நாடுகளுக்கு மூலோபாய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு முதல் 25 மடங்கு வேகத்தில் பூமியின் மேற்பரப்பில் சுற்றுப்பாதையில் நகரும் ராக்கெட் மூலம் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் ஏவப்படுகிறது. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. மேலும் இது உலகெங்கிலும் உள்ள எந்த இலக்கையும் சுலபமாக தாக்கும் மூலோபாய திறனை இது கொண்டுள்ளது. ஆனால் ஹைப்பர்சானிக் ஏவுகணையின் சக்தி அவர்களுக்கு தாக்குதல் மற்றும் தற்காப்பு பயன்களை கொடுத்தாலும், அத்தகைய ஏவுகணைகளின் சூழ்ச்சி திறன் முதலில் திட்டமிட்ட இலக்கை தாக்குவதற்கு பதிலாக வேறு இலக்குகளை தாக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் அந்த ஏவுகணைகள் அவனையே தாக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் சைனா போன்ற நாட்டின் தயாரிப்பின் மீது அதிக நம்பிக்கையை உருவாக்க எப்போதுமே முடியாது. சைனாவை தவிர இந்தியா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் ஹைப்பர்சானிக் திட்டங்கள் கண்டிப்பாக ஆயுதங்கள் இருப்பதாக அதிகாரிகள் திட்டவட்டமாக கூறியுள்ளார்கள். அமெரிக்கா வல்லரசு நாடாக இருந்தாலும் கூட சைனாவின் ஹைப்பர்சானிக் ஏவுகணை சக்தியை வளர்த்துக் கொள்வது அமெரிக்காவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவை தாக்க சைனா ஏற்கனவே ICBM ஏவுகணைகளை வைத்திருந்தாலும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களின் கணிக்க முடியாத தன்மை சைனாவிற்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். அமெரிக்காவிற்கு ஒரு முக்கிய கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா தனக்கு வரும் அனைத்து ஆபத்தையும் தடுக்க தயாராக உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், வடக்கு மற்றும் மேற்கில் இருந்து வரும் எந்த ஆபத்தையும் அமெரிக்காவால் சமாளிக்க முடியும். ஆனால் தெற்கு திசையில் இருந்து வரும் அச்சுறுத்தலுக்கு அமெரிக்கா இன்னும் தயாராகவில்லை. அமெரிக்கா தெற்கில் இருந்து வரும் சவால்களை சமாளிக்க முடியாது என்பதால் சைனா அமெரிக்காவை ஹைப்பர்சானிக் ஏவுகணையை பயன்படுத்தி அண்டார்டிகா வழியாக அட்டாக் செய்ய வாய்ப்பு உள்ளது. ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளின் எண்ணிக்கை நாடுகளின் கைகளில் எவ்வளவு அதிகமாக வளருமோ அந்த அளவுக்கு பல நாடுகளுக்கு ஆபத்துகளும் அதிகரிக்கும். சைனாவிடம் இப்போது எந்த மாதிரியான லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறது என்பது பலரின் கேள்வியாக இருந்து வருகிறது. பென்டகன் அமைப்பின் கடந்த ஆண்டு ரிப்போர்ட்ஸின் படி பாலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் மிசைல்ஸ் அமெரிக்காவை விட சைனாவிடம் அதிகரித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சைனாவிடம் 500 முதல் 6,000 கிலோமீட்டர்கள் வரை செல்லக்கூடிய, அதிலும் பெரும்பாலும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சைனாவின் DF-26 ஆனது சுமார் 4,000 கிலோமீட்டர் தூரம் செல்வதாகவும், DF-31 11,000 கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடியது என்றும், அதே சமயம் DF-41 12,000 கிலோமீட்டர் எல்லைக்குள் இலக்குகளை சரியாக தாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஏவுகணைகள்
அவனது பல எதிரிகளுக்காக உருவாக்கப்பட்டது. அவனுக்கு எதிரிகள் அதிகம், 191 எதிரிகள் உள்ளார்கள். அவனது ஏவுகணை அமெரிக்காவை சென்றடைய ஆகும் நேரத்தில் இந்தியா 3 முறை சைனாவை தாக்கிவிடலாம். இதுதான் சைனாவுக்கு இருக்கும் பெரிய தொல்லை, பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சைனாவின் மிசைல்ஸ் அமெரிக்காவை விட அதிகரித்திருக்கலாம், ஆனால் அவ்வளவு சுலபமாக அமெரிக்கா மீது சைனாவால் தாக்குதல் நடத்த முடியாது. சைனாவின் ஒவ்வொரு அசைவும் அமெரிக்காவால் நிர்ணயிக்கப்பட்டு இக்னோர் செய்யப்படுகிறது. எனவே தேவைப்பட்டால் சுலபமாக பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவை கண்காணிக்கும் அளவுக்கு சைனாவின் ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்னும் முன்னேறவில்லை, முன்னேறாது. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு இருக்கும் அட்வான்டேஜஸ், அனுகூலங்கள் எதிர்பார்க்க முடியாத சக்தியாக உள்ளது. சைனா ஏன் இந்தியாவிடம் ஒரு நீண்ட போருக்கு வர முடியாது என்பது பற்றி உலகில் யாருமே அந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் செய்யவில்லை. அந்த அளவுக்கு நமது சேனலில் பதிவுகள் உள்ளது. சைனா ஏன் இந்தியாவை தாக்க முடியாது என்ற வீடியோஸ் பல விதத்தில் நமது சேனலில் உள்ளது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வாட்ச் தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நீங்களும் உடனடியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யூர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடியும். And always, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலே நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.